அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து மல்லிகா, தரூர்லேருந்து வந்திருக்கேன். கோவையில் ஜோதிடர்கள் குடும்ப நல சங்கம் அப்படிங்கிற சங்கம் இருக்குது. அங்கே வந்து நான் உறுப்பினராகவும் இருக்கேன், அதே மாதிரி கரூர் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கேன். அந்த சங்கத்தில் ஐயா வந்து அதில் துணைத் தலைவராக இருக்கார். இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு வகுப்பு அப்படிங்கிறது நடக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தர் வந்து வகுப்பு எடுப்பாங்க. அதில் இந்த மாதம் ஐயா வந்து வகுப்பு எடுத்திருந்தார். அந்த வகுப்பில் நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான் அப்படியே மெய் மறந்து எது, அதாவது நான் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கேன் கிளாஸ்க்கு, 8:00 ஆயிடுச்சு. அப்போவும் ஒருத்தர் கூட கலையில் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் எந்திரிச்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்போவும் எங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற மனசு இல்லை, இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து சமாளிக்க முடியாது, கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். அந்த மாதிரி அதை பார்த்துட்டு தான் திரும்ப ஐயா வந்து இங்கே நான் நாமக்கல்லில் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நான் கரூர் தானே எனக்கு பக்கமாக இருக்குது, நானும் வந்து மீண்டும் பார்க்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொன்ன ஒரு பரிகாரத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து அந்த 2வது தனதாரையாக வரக்கூடிய பேரை வச்சு நம்மளோட இதை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்மளுடைய பணவரவுக்காக தாமர விதை வாங்கி குளத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வகுப்பை தேடி இன்றைக்கி வந்ததும் காரணம். அனைவருக்கும் நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்களா ஐயா? எங்கள் ஊரை இருந்தால் இந்த அன்னதானத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நான் உட்காந்து பேசினாலே நம்ம அன்னதானம் போட்டு போகவே மாட்டோம். எங்களுக்கு இந்த ஏன்னா 25 மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடக்குது, அதுக்கப்புறம் சூலூரில் ஒரு மாநாடு, ஈரோட்டில் ஒரு மாநாடு இப்போ ஒரு சமீபத்தில் வருது. அதுக்கெல்லாமே இப்போவே ப்ரிப்பேராக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆவலோடு தான் இருக்கோம், சாப்பாடு போடுறதுக்கு ஆவலோடு இருக்கோம். ஐயா, அம்மா எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த எந்தெந்த கிரகங்கள் வக்கரமாக இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன விஷயமெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம். அந்த வக்கரகாளி அம்மன் கோயிலை அம்மா போன மீட்டிங்கில் சொன்னாங்க, நான் பார்த்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதில் குண்டலி சித்தர் இருக்கார், அதுக்கு பேரே குண்டலி சித்தர். அது யாருக்கெல்லாம் இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், யாருக்கெல்லாம் இந்த மூலம் வந்து ஆதி உள் மூலம் வெளி மூலம் டாய்லெட்டு வர முடியாமல் மலச்சிக்கல்னால தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குண்டலி சித்தர் கோயில் அந்த ஊரில் இருக்குது. அந்த கோயிலில் சாமி மேலே போட்டுக்கிற விபூதியை தண்ணியில் கரைசி குடித்தா அந்த மோஷன் தீருங்கிறது அந்த கோயிலோட ஐதீகம். இப்போ ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது கொஞ்சம் பேசலாங்களா ஐயா? தூங்கிடக்கூடாதுல்ல. திருவக்கரை தாங்க, அம்மா சொல்கிறது கரெக்டு தான், அதே கோயில் தான். திருவக்கரையில் குண்டலி சித்தர் இருக்கார், அது அந்த கோவிலில் வந்து மூலஸ்தானத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு பின்னாடி போனீங்கன்னா அங்கே குண்டலி சித்தர் இருக்கார். அது ஒரு ஜீவசமாதி, ஒரு சிவன் வச்சு அங்கே குண்டலி சித்தர்னு போட்டிருக்கோம். அப்போ அதுக்கு பேரே குண்டலி சித்தர்னா நம்ம இந்த ஆக்கினியம் துரியம் இந்த யோகாவில் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த குண்டலி சக்தியிலிருந்து அந்த காயகல்ப பயிற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அஸ்வினி முத்திரை போட்டு, அதுக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அது அந்த சாமியை பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக அப்படி ஒரு ஸ்டைலாக இருக்கும், நேராக இருக்காது, அதே கொஞ்சம் அப்படி கரெக்டுங்கம்மா. அந்த வக்கரங்கிறத அந்த ஒரு மாதிரியாக இருப்பாங்க அவங்க. அது ரொம்ப ஒரே கல்லில் சிலை செய்யப்பட்டது, அந்த கல்லோடவே சேர்ந்துருக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்போது அடிக்கடி இந்த சனி வக்கரம் இந்த மாதிரி அஷ்டம சனி இப்படியெல்லாம் வக்கரம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம பரிகாரம் என்ன சொல்லுவேன்னா, இந்த பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, பூசணிக்காய் அதை வாங்கி சனிக்கிழமைக்கு நீங்கள் ஒருத்தர் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா அந்த சனியோட வக்கர தோஷம் குறையும். பூசணி அது வரக்கூடாதுங்க, வெள்ளை பூசணி இல்லை, மஞ்சள் பூசணி. அது இந்த ஊரில் பரங்கி காயின்னு சொல்லுவாங்க, நானே யூடியூப்பில் சொன்னேன். அது கீழே ஒரு கமெண்ட்ஸில் வந்து எங்கள் ஊரில் இது எங்கள் ஊரில் அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. ஊர் ஊருக்கு ஒரு பாசை இருக்குங்க. இருந்தாலும் அந்த பூசணி அதாவது நிறுத்தி சொல்லுங்க, அப்படி சேர்த்து சொல்லுங்க, வெரி குட். அதனால நீங்கள் தானம் கொடுக்கணும். எப்படி
புரியல என்ன சொல்றார் ஐயா? ஐயா இந்த வக்கரம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாளா ரொம்ப பிரச்சனை இருக்கு இல்லையா? வக்கரம் ஒரு ஜாதகத்துல வக்கரமா இருந்துச்சுன்னா எந்த கிரகம் வக்கரமா இருக்குதோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்க வாக்கிங் போகும்போது நீங்க ரிவர்ஸ்ல வாக்கிங் போங்க. அந்த கிழமையில வக்கர நிவர்த்தி தானே ஐயா? ஐயா வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல வேலை செய்யுமா? எப்படி வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல வேலை செய்யுமா? விக்கிரகம் வேலை செய்யுமா? அப்படியே நிற்கும், அது வேலை செய்யாது, ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் வக்கரம், ரன்னிங்கில் இருந்த கிரகம் வக்கரமான கடி ஸ்டக் ஆயிடுச்சு, அது அப்படியே நிற்கிது. நாம் தான் அதுக்கு செய்யணும். பால் நம்ம தான் ஊற்றணும், பன்னீர் நம்ம தான் ஊற்றணும், இளநீ திருநூறு மஞ்சள் எல்லாம் பூசி நாமளே சாமி கும்பிட்டு பைய தூக்கி நாமளே வீட்டுக்கு வந்துடணும். அவர் அங்கேயே தான் இருப்பார். வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல், கரெக்டுங்களா ஐயா? அப்போது அதுக்கு என்ன ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, எந்த ஜாதகத்தில் இப்போ சனி வக்கரமாக இருக்குது, யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் சனிக்கிழமை மணிக்கு வாக்கிங் முன்னாடி போகிறக்கு பதிலாக ஒரு ஏழு சனிக்கிழமை மணிக்கு பின்னாடி போங்களே, அது ஆல்ரெடி அந்த கிழமை அன்னைக்கு உங்கள் கிரகம் உங்கள் உடம்புலேருந்து வக்கர ரிவேஸில் தான் இருக்குது. நீங்கள் அது மாதிரி போனீங்கன்னா வேலை முடியும் ஐயா. இப்போ எப்பவுமே ராகு எது வக்கர கிரகம் தானுங்க ஐயா. ஆல்ரெடி இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள முதல்ல ஒரு மரம் கண்ணு நெட்ட சொல்லுங்கள், மரத்தை வைக்க சொல்லுங்கண்ணே, ஏதோ ஒரு மரத்தை நெட்ட வைக்க சொல்லுங்கண்ணே, செடியை. அது என்ன ஆகும்? செடி வளரும், வளர்ந்து பெருசாகும். பெருசாகி என்ன பண்ணும்? நிழல் தரும். ராகு கேது என்ன பண்ணுறாரு? வெரி குட், அவ்வளவுதான். எப்படி அப்போ ராகு கேது நிழல் கிரகம்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும்னா கோபுரம் நிழலில் போய் டெய்லியும் போய் ராகு காலத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து வர சொல்லுங்க என்ன ஐயா. சரியா சார், நிழல் கிரகம் கோபுர நிழல் என்ன பண்ணுது? அந்த கோபுரத்தினுடைய நிழல் எங்கே படுதோ அந்த நிழல் மட்டும் ராகுகியது, கோபுரம் ராகுகியது இல்லை. அப்போ நிழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சுன்னா அந்த சாமியோட எல்லா தெய்வத்தோட நிழலும் அது எங்கே விழுகும்? நம்ம மேலே விழுகும். உட்காந்திங்கன்னா அந்த தோஷம் அடிபட்டு போயிடும். நீங்கள் நான் இன்னொன்று கூட சொன்னேன், பச்சரிசி மாவோ அல்லது கோலப்பொடியை எடுத்து கோபுர நிழல் எங்கே விழுகுதோ நீங்கள் அங்கே உட்கார்ற இடத்துல உங்கள் பேரை எழுதி எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி அந்த நிழலுக்கு பின்னாடி எழுதி வைங்க. அப்போ அந்த ராகு கேது தோஷம் நீங்கி அந்த பேர் கல்யாணம் ஆயிரும்ல. அரிசி மாவில் போடுங்க, பச்சரிசி மாவில் போடுங்க, அந்த நிழலில் பேர் எழுதுங்க. நீங்கள் இன்னொன்று தெரியுங்களா, அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிழலில் மரத்து நிழலில் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று நம்மளுக்கு வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிங்களா? அதெல்லாம் அவங்க பரிகாரமாகவே இயக்கியிருக்காங்க, தெரியுதுங்களா? அவங்க ஏதோ ஒன்று எழுதி எழுதி அழிப்பாங்கல்ல மணலில், அப்போ அவங்க தோஷத்தை அப்போவே கிளியர் பண்ணிக்கிறாங்களா இல்லைங்களா? பிரசன்னம் பார்த்துருக்காங்க, அப்போவே கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து உரமனை வருமானு சொல்லி கல்லை குலுக்கி ஒத்தையாக ரெட்டையாக போட்டு பார்ப்பாங்க, அது மூணு மூணாக பிரித்து அப்போவே பிரசன்னம் பார்த்துருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க, கல் நிறைய பொறுக்கிட்டு வந்து அப்படியே ஒரு பாதியை கல் எடுத்து இப்படி வச்சுக்குவாங்க சாமிக்காமல், மீதி கல் இருக்கும் அதில் மூணு மூணாக ஒத்த ஒத்தையாக எடுத்துகிட்டு ஒரு கல் ஒத்த கடைசியில் ஒத்த வந்தால் அவருக்கு உரமணக்கார் வந்துடுவார்னு அர்த்தம். அந்த உரமனை வந்துருமா, அந்த ஒரு கல் வந்ததுனால அப்போ உரமனை வரப்போகிறது. அவங்க எண்ணத்தை போட்டு வைப்பாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க நெல் குத்தி அரிசி வச்சுருப்பாங்க, சந்தையில் போய் ஜாமானை வாங்கி வச்சுருப்பாங்க, முடாவிலிருந்து காசு எடுத்துகிட்டு போய் பண்ட பாத்திரமெல்லாம் கழுவி பாய்தலங்கனையெல்லாம் உரமனைக்கு வச்சுருப்பாங்க. அவங்களே பிரசனை பார்த்து அவங்களே பரிகாரம் தேடியிருக்காங்க. இப்படி சார் இதெல்லாம் நம்ம ஜோசியம் இல்லாமையே அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது பாருங்க. என்ன அப்போ ஒத்த வந்தால் வருவாங்க, ரெட்டை வந்தால் வரமாட்டாங்க. அப்படி இவங்களே ஒரு தடையும் ஒரு ஓப்பனிங் பண்ணியிருக்காங்களா இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எதை இயக்குறீங்களோ நீங்கள் அதுவாக மாறிடுவீங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வரலையா, 15 வயசாகி வயசுக்கு வரலையா, பச்சை தட்டுக்கள் உட்காந்து பாண்டிங்குழி விளையாட சொல்லுங்கள், அது குழியில் விளையாண்டுக்கிட்டே இருக்குது ரெண்டு பேர் பிள்ளைங்க பிள்ளைங்க உட்காந்து. இப்போ எந்த பிள்ளைங்க வரலையோ அந்த பிள்ளைங்க துணையோ ஒரு பிள்ளைங்க உட்கார சொல்லுங்கள், ஒரு வாரம் விளையாட சொல்லுங்கள், அதுக்கு அந்த அதனுடைய தாக்கம் என்னாகும்? அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து வயசுக்கு வந்துடுவாங்க. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன குழி ஆடுவாங்க? பாண்டி குழி தான் ஆடுவாங்க. அப்போ ஆல்ரெடி இயக்குங்கிற இயக்குன்னா அது வேலை செய்யும்.